நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் குன்னூர் அலைசேஜ் காம்பவுண்ட் பகுதியைச் சேர்ந்த கார்பெண்டர் ரவீந்திரநாத் என்பவர் தனது மனைவியோடு வீட்டுக்குள் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தார். மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் கதவில் கல் வந்து விழுவதைப் போன்று சத்தம் கேட்டிருக்கிறது. இதனால் ரவீந்திரநாத்தின் மனைவி ஜெயலட்சுமி கதவை திறந்து பார்த்ததும் மழை நீரோடு மண்ணும் உள்ளே புகுந்தது. ஜெயலட்சுமியை வாசலோடு சேர்த்து மண் சூழ்ந்து கொள்ள மூச்சு திணறி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தனியார் பள்ளியில் ஹிந்தி ஆசிரியையாக பணியாற்றி வந்த ஜெயலட்சுமி உயிரிழந்த நிலையில் வீட்டுக்குள்ளும் மழை நீரும் மண்ணும் புகுந்தது. பதச்சத்தில் கட்டிலை விட்டு இறங்காமல் கணவரும் 10 மற்றும் 6வது படித்து வரும் 2 மகள்களும் உயிரை தற்காத்து கொண்டனர். தகவலறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அக்கம் பக்கத்தாரின் உதவியோடு ரவீந்திரன் மற்றும் அவரது மகள்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மண்ணில் புதைந்திருந்த ஜெயலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. இதனைத் தொடர்ந்து சார் ஆட்சியர் சங்கீதா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் குமார், நகராட்சி ஆணையாளர் சசிகலா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்டவரின் வீடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டன. இது ஒருபுறம் இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு காரணமே நகராட்சி நிர்வாகம்தான் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய அனுமதியின்றி கட்டிடங்கள் கட்டப்படுவதாகவும் அலைசேட் காம்பவுண்ட் பகுதியில் மழைநீர் கால்வாய் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் எனவும் கூறும் மக்கள் மழைநீர் கால்வாய், கழிவுநீர் கால்வாய் என அனைத்தையும் ஆய்வு செய்து கட்டிடம் கட்ட அனுமதி வழங்கினால் மட்டுமே இது போன்ற விபத்துக்களை தவிர்க்க முடியும் என்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.